என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 வார்த்தை, அவர் செம்மையாய் நீதி செய்வார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிஜம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஒரு நாளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 9:8 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிறவர், அவர் நீதி செய்வார். யாருக்கு நீதி செய்வார்? அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது சகல ஜனங்களுக்கும் நீதி செய்வார். அவர் செய்கிற நீதி எப்படி இருக்குமாம்? செம்மையாய் நீதி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையான சரியா நேர்மையா அக்குரட்டா அவர் நீதி செய்வார் என்று வேதவசனம் சொல்கிறது. உடைய வாழ்க்கையில் நீதிகள் புரட்டப்பட்டிருக்கிறதா? உடைய தொழிலில் நீதிகள் புரட்டப்பட்டிருக்கிறதா? உங்கள் குடும்பத்தில் நீதிகள் புரட்டப்பட்டிருக்கிறதா? வேலை பார்க்குற இடத்துல நீதிகள் புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா? படிக்கிற இடங்களில் நீதி புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதங்க, இன்றைக்கி ஏசப்பாட்டை சொல்ல போகிறீங்க, அவர் நீதி செய்வார், அவர் செம்மையாய் நீதி செய்வார். வேலை பார்க்குற இடத்துல நியாயமாக உங்களுக்கு தான் ப்ரமோஷன் தரணும். நீங்கள் தான் பணி காலங்களில், அதாவது சர்வீஸில் அதிகமாக சர்வீஸ் உள்ள நபராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை விட சர்வீஸ் கம்மியான ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்குதா? உங்களுடைய நீதி புரட்டப்படுகிறது, உங்களுடைய நீதி மறுக்கப்படுகிறது. நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல. நீங்கள் கவலைப்படாதங்க, ஏசப்பாட்டை இன்றைக்கி சொல்ல போகிறீங்க, அவர் நீதி செய்வார். அவருடைய நீதி எப்படி இருக்குமாம்? செம்மையாக இருக்கும். அவர் செம்மையாக நீதி செய்வார். யாரெல்லாம் அவரிடத்துல கேட்குறீங்களோ, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னால் நீங்கள் அறிந்திராத பிள்ளையாக கூட இருக்கலாம், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பிள்ளையாக கூட இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், இன்றைக்கு இயேசப்பாட்டை கேட்க போகிறீங்க, ஆண்டவரே நீர் நீதி செய்கிறவராமே, நீர் செம்மையாக நீதி செய்வீராமே, நீர் சரியாக கரெக்டாக நீதி செய்வீராமே, எனக்கு நீதி செய்யுங்கப்பான்னு இன்றைக்கி கேட்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். என்ன காரியமாக இருக்கட்டும், சொத்துக்கள் நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் அபகரிச்சிருக்கிறாங்களா? திட்டம் போட்டு பிளான் பண்ணி உங்களுக்கு சேராதபடி தடுத்திருக்கிறாங்களா? ஏசப்பாட்ட சொல்ல போகிறீங்க, ஏசப்பா எனக்கு நீதி செய்யுங்கப்பா, நீங்கள் செம்மையாய் நீதி செய்வீராமே, எனக்கு செய்யுங்கப்பான்னு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். இப்படி என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டிருந்தாலும் சரி, கோற்று காரியங்களில், சொத்து காரியங்களில், ப்ரமோஷன் காரியங்களில், வேலைவாய்ப்பு காரியங்களில், நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்குமேயானால் இன்னைக்கு ஏசப்பாட்டை கேட்க போகிறீங்க. இந்த வசனத்தின்படி, 9:8 செம்மையாய் நீதி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு செய்யுங்கப்பா, என் குடும்பத்துக்கு செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, என் தொழிலில் நீங்கள் நீதி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். அவர் நீதி செய்கிற ஆண்டவர், அவருடைய நீதி எப்படி இருக்குமா? செம்மையாக இருக்குமா? எனக்கு அருமையான தேவஜனமே, அவர் எப்படி நீதி செய்வார்? அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியாய் நியாயம் தீர்த்து. முதல்ல அவர் நியாயம் தீர்ப்பார். எப்படி தீர்ப்பார்? நீதியாய், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து செம்மையாய் நீதி செய்வார். விசாரிக்காம அவர் நீதி செய்கிறவர் அல்ல. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியாய் நியாயம் தீர்த்து. கரெக்டாக நியாயம் தீர்ப்பாருங்க, நீதியாக நியாயம் தீர்ப்பார். யார் சொல்கிறதோ கேட்டு அவர் நியாயம் செய்ய மாட்டார், மற்றவங்க சொல்கிறத கேட்டு அவர் நியாயம் செய்ய மாட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து, அவரே நீதியாய் நியாயம் தீர்த்து விசாரித்து அறிந்து செம்மையாக நீதி செய்வார். எனக்கு அருமையான தேவஜனமே, எவ்வளவு நல்ல ஆண்டவர். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கருத்துக்கள், உங்கள் சார்பில் சொல்லப்படுகிற அந்த புகார்கள் அவங்க ஏற்றுக்கிடாமல் இருக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய
நீதியான காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் நீதியாய் நியாயம் தீர்த்து செம்மையாய் நீதி செய்வார். கவலைப்படாதங்க, சரியா? யார் என்ன பேசுகிறாங்களா கவலைப்படாதங்க. கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார், சூப்பராக நியாயம் தீர்ப்பாருங்க, செம்மையாய் நீதி செய்வார், உங்களுக்கு செய்வார். நம்ம ஜெபிப்போமா? இல்லையே, சீக்கிரம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்படுத்த நல்ல நாளிலுக்குள் ஆண்டவரே, செம்மையாய் நியாயம் செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி, செம்மையாய் நீதி செய்வார் என்ற வார்த்தையின்படி, நீதியாய் நியாயம் தீர்த்து நீதி செய்வார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய நியாயங்கள் புரட்டப்பட்டிருக்கலாம். இந்த வேளையில் கூட யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு என்னோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கிறாங்களோ, என் நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது, என் நீதி புரட்டப்பட்டிருக்கிறது, எனக்கு நியாயமாய் வந்து சேர வேண்டியவர்கள் வந்து சேரலை, எனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியவர்கள் கிடைக்கலை, என்னுடைய சொத்துக்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ப்ரமோஷன் பறிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வருமானங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது, என் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என் வேலைவாய்ப்பு காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, என் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது, எனக்கு நீதி கிடைக்காதனால என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். என் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வீராக, பிள்ளைகளுக்கு நீதி செய்வீராக, செம்மையாய் நீதி செய்வீராக, நீதியாய் நியாயம் தீர்த்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீர் செய்து முடிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, தன்னையே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் நீதி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செம்மையான நீதியை நீர் செய்ய போறதற்காக நன்றி. உம்முடைய கரத்தை தாழ்த்துகிறோம். உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடர செய்யுங்க. பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் செம்மைய நீதி செய்வார். நீங்க நீதியை பார்க்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதன் நிமித்தமாக நிறைவான ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. காட் பிளஸ் யூ.